அரசு தமிழகத்தில் பொதுவாக இது வந்து நம்முடைய பண்பு, எல்லாருக்குமே வாழ்த்து சொல்வது என்பது ஒரு பண்பு. எனவே அந்த வகையில் எந்த அரசியல் தலைவர், பொதுவாக எங்களுடைய தலைவர் வந்து வாழ்த்து பெறக்கூடிய வாழ்த்து சொல்லக்கூடிய தகுதி படைத்தவர் எங்கள் தலைவர். இதில் என்னன்னா, எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு சும்மா வாழ்த்து சொல்கிறதுக்காக அல்ல, எல்லாருக்கும் பிறந்தநாள் வாழ்த்து தலைவர் எல்லாருக்கும் சொல்கிறது வழக்கமான ஒன்று. ஆனால் உண்மையிலே ஏழைகளை நேசிக்கக்கூடியவர், ஒரு சாதாரண ஏழை குடும்பத்திலிருந்து, விவசாய குடும்பத்திலிருந்து வந்து எனக்கு உயர் பதவியில் வந்தாலும் கூட இன்றைக்கி அதையெல்லாம் நினைத்து அனைத்து தரப்பும் மக்களையும் மதிக்கக்கூடிய தலைவராக, அனைத்து தரப்பு கட்சி தலைவர்களும் மதிக்கக்கூடிய தலைவராக, நேசிக்கக்கூடிய தலைவராக இருக்கிறார். எனவே தமிழகத்தினுடைய எதிர்பார்ப்பாக, தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியாருக்கு யார் வாழ்த்து சொன்னாலும் எங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம். செய்திக்கெல்லாம் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும், அது சொல்கிறதெல்லாம் அதில் யார் சொன்னாங்கன்னா அதெல்லாம் இதெல்லாம் ஊடகங்களில் வர்ற கேசியங்களுக்கெல்லாம் பதில் சொல்லலாம். இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும் என்ன தலைவா, நீ வேற ஏதாச்சும் முக்கியமான கேள்வி கேட்குறீங்களா? இது எப்பவுமே வழக்கமான ஒன்று, ரஜினியே பாதிக்கப்பட்டிருக்காரு. என்ன சொல்றீங்க, இந்த ரைட்ஸ் கொடுக்கல, சிவாஜி படத்தை ரைட்ஸ் கொடுக்கலன்னு சொல்லி அன்னைக்கு இருந்த சன் டிவிக்கு ரைட்ஸ் கொடுக்கலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முத நாளே படம் வர்றதுக்கு முதலே சிடியை வெளியிட்டுறாங்க. அதுலேருந்து ஏவிஎம் படம், ஏவிஎம் பிக்சர்ஸ் பெரிய தொழில் நிறுவனம், தமிழகத்தை சினிமா துறை கலை உலகத்தை நிறைய இளைஞர்களே கலைஞர்களை உருவாக்கி கொடுத்த அந்த ஏவிஎம் ப்ரொடக்ஷனே வந்து அவங்களே என்ன செஞ்சிட்டாங்க, இனிமேல் நமக்கு இந்த துறையே வேண்டாம் அப்படின்னு அவங்க ஏற்கனவே ஓனாக வச்சுருக்காங்களே ஏவிஎம் ஸ்டுடியோ, அதில் வந்து வாடகைக்கு விடுறாங்க கட்டணங்க. இது வந்து வழக்கமாக நடக்கிறதுப்பா. அதான் சொன்னேன்ல தம்பி, இப்போ தான் சொல்லிட்டேன் தம்பி. விஜய் சொன்னார்னா இளைஞர்கள், நான் ஏற்கனவே நாங்கள் அவரை சொல்லியிருக்கோம், அவரை விஜய் வந்து அரசியல் கட்சி தொடங்குவதில் எங்களுக்கு மகிழ்ச்சி, எங்கள் சந்தோஷம்னு சொல்லியிருக்கோம். தம்பி பொதுவாகவே நல்லா செயல்படக்கூடிய, பொதுவாக மக்களுக்கு செய்யணும், புரட்சித்தலைவரை போல தான் சம்பாதித்த பணத்தை ஏழை மாணவர்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு செய்கிறாரு. அவர் எங்களுக்கு வாழ்த்து சொன்னார். அதான் எந்த அரசியல் கட்சி தலைவர் சொன்னாலும், எந்த கலைஞர் சொன்னாலும், யார் சொன்னாலும் அந்த வாழ்த்து பெற தகுதி உடையவர் எங்களுடைய எடப்பாடியார். அதனால் எடப்பாடியாரை வாழ்த்துவது என்பது அவங்களுக்கு பெருமை, எங்களுக்கும் பெருமை, வாழ்த்து சொல்கிறவங்களுக்கும் பெருமை, எங்களுக்கும் பெருமை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.